பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனக்கு உதவி செய்த நண்பர்களையே இப்படி சிக்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பரவர பிரச்சனைக்கு இப்ப பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் செய்தது தப்புதா அப்படின்னு வேதனைப்பட்டிருக்காரு. வாங்க இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். ஏப்ரல் 14 தேதியான நேற்று பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர் ரஃபேல் கைகடிகாரத்தோட ஆவணங்களோட திமுகவினர் ஊழல் பட்டியல் என 1.3 லட்சம் கோடிக்கான விவரங்கள் தொடர்பான தகவலையும் வெளியிட்டிருந்தாரு. அப்ப அவரு பேசினாரு. அந்த சமயத்துல அவர் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய நண்பர்கள் தான் என்னுடைய வீட்டோட வாடகை உதவியாளர்கள் சம்பளம்னு எல்லாத்தையுமே கொடுக்கறாங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இது குறித்து அவருடைய ட்விட்டர் பதிவுல திடீர்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏப்ரல் 14 தினமான நேற்று நான் அணிஞ்சிருக்க கைகடிகாரத்தோட ரசீது, என்னோட வங்கி கணக்கு, கிரெடிட் கார்டு மற்றும் கல்விக்கடன் விவரங்களோட திமுகவினரால் குவிக்கப்பட்டிருக்க சொத்துக்களோட விவரங்களையும் பொதுமக்களோட பார்வைக்காக நான் வெளியிட்டிருந்தேன். அதோட விவரங்களை நீங்க பாக்கலாம் என் மண்ணின் மக்கள் அப்படிங்கிற.com ல போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வங்கி பரிவர்த்தனைகள் மூலமா என்னுடைய நண்பர்களோட விவரங்களும் பொது வெளியில வெளியாயிருச்சு. அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை இப்ப பாதிச்சிருக்கு. இந்த விஷயத்த நான் புரிஞ்சிருக்கேன். என்னோட செயல்களுக்கு பின்னாடி இருக்க நியாயமான காரணங்களை விளக்கி என்னுடைய நண்பர்கள்கிட்ட மன்னிப்பு கோரியிருக்கேன். திசை மாறி செஞ்சிருக்க தமிழக அரசியல்ல இது தவிர வேறு சரியான வழி எனக்கு தெரியவே இல்லை. தமிழகத்துல நாம் எதிர்பார்க்கிற மாற்றமோ அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து மக்கள் எதிர்பார்க்கிற வெளிப்படை தன்மையோ திமுக போன்ற ஊழல் கட்சிகள் அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் சாத்தியமே கிடையாது. திமுகவோட மக்கள் பிரதிநிதிகள் தங்களோட வங்கி கணக்கு விவரங்களை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா அவங்க வந்து மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அப்படிங்கிற பொறுப்பை இனியாச்சு உணரணும். இன்று முதல் திமுக கிட்ட தொடர்ந்து நாம கேள்வி எழுப்பணும். மக்களுக்கான எங்கள் கேள்விகளுக்கு உரிய பதில்களையும் திமுக கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். தன்னுடைய தரப்பு நியாயத்தை தெரிவிக்க முயற்சித்த அண்ணாமலை அவர்களுடைய நண்பர்களின் தரவுகளை பக்கம் பக்கமாக சோதித்து அவங்களோட பெயர்கள் உட்பட விவரங்களை மறைத்து வெளியிட்டு இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வெளியான இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் பார்த்த நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்ய வந்த உங்களோட நண்பர்களையும் இப்ப இப்படி சிக்க வச்சது நியாயமா அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. இது இப்ப சமூக வலைதளத்துல மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. பகிரங்கமா அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ பகிர்ந்துக்கங்க.